Satyabhama Institute of Science and Technology, Chennai. சென்னை மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவில் பங்குனி பெருவிழாவை ஒட்டி உலக புகழ்பெற்ற 63 நாயன்மார்கள் வீதி உலா நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருக்கும் நிலையில் இந்த நிகழ்வை நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கபாலீஸ்வரர் திருக்கோயில் ஆலய நிர்வாகத்தினர் மிகச்சிறப்பான விரிவான ஏற்பாடுகளை செய்துள்ளார்கள். குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு வந்துள்ளன. ஆங்காங்கே கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. அதன் மூலமாக அனைவரது நடமாட்டமும் துல்லியமாக கண்காணிக்கப்பட்டு 63 திருவிழா குறித்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக இணைய மூலமாக இணைந்திருக்கிறார் ஆன்மீக சொற்பொழிவாளர் சுமதி ஸ்ரீ. வணக்கம் மேடம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை நேரலையில் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க சொல்ற தகவல்களோடு சேர்த்து பார்க்கும்பொழுது இந்த நிகழ்வு கூடுதல் அழகு பெறும். முதல்ல இந்த பங்குனி உத்தரம் அப்படின்னா என்ன, அதோட சிறப்புகள் என்ன? பங்குனி உத்தரம், நிறைய கோவில்கள்ல பங்குனி உத்தர பெருவிழா ரொம்ப சிறப்பா நடந்துட்டு இருக்கிற காலம் இது. அது ஏன் பங்குனி உத்தரத்துக்கு இவ்வளவு சிறப்பு அப்படின்னா, பங்குனி மாதங்கள்ல 12வது மாதம், உத்தரம் நட்சத்திரங்கள்ல 12வது நட்சத்திரம். அப்ப 12வது மாதத்தில் 12வது நட்சத்திரம் வரக்கூடிய இந்த பங்குனி உத்தர நாள்ல தான் தெய்வங்கள் எல்லாமே திருக்கல்யாணம் பண்ணாங்க. நீங்க பாருங்க, தெய்வங்களுக்கு நடந்த அந்த திருக்கல்யாண நாள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா இந்த பங்குனி உத்தர நாள் தான். சிவனுக்கும் பார்வதிக்கும் திருமணம் நடந்தது, முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்தது, ராமனுக்கும் சீதைக்கும், லக்ஷ்மணனுக்கும் ஊர்மிளைக்கும், பரதனுக்கும் மாண்டவிக்கும், சத்ருகணனுக்கும் சுதகீர்த்திக்கும் திருமணம் நடந்தது பங்குனி உத்தர நாள்ல தான். ஆண்டாள் ரங்கமன்னர் திருமணம் நடந்தது, நந்தி தேவர் சுயசாம்பிகை திருமணம் நடந்தது. இப்படி புராணங்கள்ல வரக்கூடிய தெய்வங்களின் திருக்கல்யாணத்தை எடுத்து பார்த்தோம்னா எல்லாரும் பங்குனி உத்தர நாள்ல தான் திருமணம் பண்ணிருக்கிறாங்க. அப்போ இந்த நாள் எவ்வளவு ஒரு உன்னதமான நாள் அப்படின்றத நமக்கு தெரியுது. பொதுவாகவே இந்த பங்குனி உத்திர நாள்ல அது பௌர்ணமியோடு சேர்ந்து வரும். இன்னைக்கு உத்திர நட்சத்திரம் தொடங்கிடுச்சு, நாளைக்கு பௌர்ணமி, பௌர்ணமி திதியும் உத்திரம் நட்சத்திரமும் கூடி வருகிற இந்த பங்குனி மாதத்துல தெய்வங்கள் கிட்ட நம்முடைய வேண்டுதலை வைக்கும் போது, ஏன்னா எல்லாரும் திருக்கல்யாணம் கண்டு நமக்கெல்லாம் அருளாசி வழங்குகிற அந்த நிலைமையில இருக்கும் போது இதெல்லாம் நம்ம ஒரு பெருவிழாவாக நடத்தி அவர்களுடைய ஆசிரை நாம் பெறுகிறோம் அப்படின்றதுதான் இந்த பங்குனி உத்திர திருவிழாவினுடைய தாத்பரியம். பங்குனி உத்திர திருவிழா அப்படின்னா என்னன்றது பாக்குறோம். இந்த நாள்ல குறிப்பா இந்த 63 விழா அப்படின்னு சொல்றமே, அதோடைய சிறப்புகள்லாம் என்னென்ன? 63 விழா, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல பங்குனி மாதம் நடைபெறுகிற மிக முக்கியமான விழா. இந்த 63 பேர் யார் அப்படின்னா அடியவர்கள். அவங்களுடைய வாழ்க்கைய சொல்ற நூலுக்கு பேர் என்ன தெரியுமா? பெரிய புராணம்னு பேரு. ஏன் பெரிய புராணம்? அவங்க பணத்துல பெரியவங்களா, உருவத்துல பெரியவங்களா, வலிமையில பெரியவங்களா அந்த 63 பேரும் அப்படின்னா? இல்ல, அவங்க கிட்ட செல்வம் இல்ல, உருவத்துல வலிமையில பெரியவங்களா இல்ல, அவங்க கிட்ட கருணை தான் இருந்தது. 63 பேரின் வாழ்க்கைய சொல்லக்கூடிய நூலுக்கு பெரிய புராணம்னு பேர் வச்சோம். ஏன் தெரியுமா? அவர்களுடைய பக்தி பெரியது, சிவபெருமான் மீது அவர்கள் கொண்ட நம்பிக்கை பெரியது. அதனாலதான் தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த நூலுக்கு நம்ம பெரிய புராணம்னு வச்சோம். நம்ம ஔவையாரும் முருகப்பெருமானும் சந்திக்கிற ஒரு காட்சியை நம்ம திரைப்படங்கள் எல்லாம் கூட பாத்திருக்கோம் இல்லையா? ஞான குழவையும் ஞான கிழவையும் பேசிக்குவாங்க, எது பெரியது, பெரியது பெரியது, புவனம் பெரியது, இப்படி பேசிட்டே போகும்போது அந்த உரையாடல்ல தொண்டர் தம் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னா அவை வந்து முடிப்பாங்க. அப்ப தொண்டர்கள் தான் பெரியவர்கள், அடியவர்கள் தான் பெரியவர்கள் அப்படின்றதுனாலதான் இந்த 63 தொண்டர்களின் வரலாற்றை சொல்லக்கூடிய அந்த நூலுக்கு பெரிய புராணம் அப்படின்னு பேர் வந்தது. இந்த 63 நாயன்மார்கள் இருக்கிறாங்க பாருங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சிவபெருமானை அன்பு செய்தவர்கள், சிவனடியார்கள் மீது பக்தியோடு இருந்தவர்கள். அந்த பெரிய புராணத்தை படிக்கிற போது சேக்கிழார் பெருமான் ஒவ்வொருத்தருடைய வரலாற்றையும் எழுதினர்.
இன்னைக்கு நாயன்மார்கள் இப்போது வீதி உலா வருவதற்கு தயாராக மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் இருக்கிறாங்க. அந்த 63 நாயன்மார்கள் மட்டுமல்லாது தொகையடியார்கள் 9 பேரையும் நம்ம எல்லாரையும் சேர்த்து இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த விழா. ஏன் இந்த நாயன்மார்களுக்கு ஒரு விழா அப்படின்னா, அவர்கள் இறைவன் மீது மிகுந்த பக்தி கொண்டவர்கள். அதுல பாருங்க, சமயக்குறவர்கள் 4 பேர் அந்த பல்லக்கு வரும்போது 4 பேர் ஒரு பல்லக்குல இருப்பாங்க. சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர். பொதுவாகவே நம்ம சைவ சமயத்துல ஒரு பதிகத்தை சொல்லும் போது இந்த 4 பேரை வணங்கிதான் நம்ம சொல்லுவோம். கூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர் கோன்கலல் போற்றி, ஆழமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி. இந்த 4 பேருக்கு முதல்ல வணக்கம் சொல்லிட்டு தான் நம்ம தேவாரமே பாட ஆரம்பம். அந்த 4 பேர் ஒரு பள்ளக்கில் எழுந்தருள்வார்கள். மீதி இருக்கக்கூடிய நாயன்மார்கள் 3 பேர் 4 பேர்னு ஒரு பள்ளக்கில் வருவாங்க. இந்த நாயன்மார்கள் நமக்கு கொடுத்த அந்த பதிகம் இருக்கு இல்லையா, தமிழ்ல 12 திருமுறைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பக்தி இலக்கியங்கள்ல ஒரு பெரும் பகுதி அப்படின்னா இந்த 12 திருமுறைகள். அதே நமக்கு கொடுத்த அடியவர்களுக்காக அவர்கள் இறைவனை வணங்குகிற ஒரு விழாவாக நடத்தப்படுவதுதான் இந்த 63 விழா. இந்த 63 நாயன்மார்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஒவ்வொருத்தரும் சிவபெருமான் மேல இப்படி, இப்ப கண்ணப்ப நாயனார் கதை நம்ம கேக்குறோம், யாராவது கடவுளுக்கு கண்ணு எடுத்து கொடுப்பாங்களா? கண்ணப்ப நாயனார் கொடுத்தார், அதனாலதான் அவருக்கு கலைமலிந்த சீர் நம்பின்னு பேரு. 6 நாள்ல இறைவனுடைய அருளை பெற்றவர் கண்ணப்ப நாயனார். இப்படி ஒவ்வொரு விதமாக சிவபெருமானை அன்பு செய்த அந்த நாயன்மார்கள் 63 பேரையும் வீதி உலா அழைத்து வருகிற இந்த வைபவம் தான் 63 விழா. இன்னைக்கு வந்து சாமி போகும்போது கூடவே இந்த 63 நாயன்மார்களும் வராங்க. இப்போ வீதி உலா போயிட்டு இருக்கு, இப்ப கோவில்ல என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடக்கும் மேடம்? முதல்ல இந்த 63 விழா 10 நாள் விழால 8th நாள் 63 விழா நடக்கும். அந்த விழாவுக்கு முன்னாடி ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையை உயிர்ப்பிக்கிற நிகழ்ச்சி நடைபெறும். ஏன்னா இந்த மயிலாப்பூர் கோவில்ல தான் அந்த அதிசயம் நடந்தது. இந்த 63 வீதி உலா வருவதற்கு முன்பாக இந்த வைபவம் நடக்கும். ஞானசம்பந்த பெருமான் சிவனேஸ்வர் என்பவர் தன்னுடைய மகள் பூம்பாவையினுடைய சாம்பலை வச்சுக்கிட்டே இருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் வருகிற போது அவர்கிட்ட கொடுக்கணும், என் மகளுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லணும் அப்படின்னு. அப்ப ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடுறார், ரொம்ப அற்புதமான பதிகம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில்ல அவர் பாடுன அந்த பதிகம், மட்டிட்ட புன்னையன் காலை மட மயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலீஸ்வரம் அமர்ந்தான், ஒட்டிட்ட பண்பின் உரித்திரப்பல் கணத்தாருக்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். ஒவ்வொரு விசேஷமா அவர் பட்டியலிடுவார் ஞானசம்பந்த பெருமான். ஐப்பசி திருவோணம் காணாதே போதியோ பூம்பாவாய், பங்குனி உத்திரநாள் காணாதே போதியோ பூம்பாவாய், பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய். இப்படி பதிகம் பாடி பூம்பாவை உயிரோடு எழுந்து வந்த அற்புதம் இந்த தலத்துல நிகழ்ந்தது. அதனால இன்னைக்கு அந்த வைபவம் நடக்கும். அது எப்படி நடக்கும்னா, காலையில ஞானசம்பந்த பெருமான் கிளம்பி வருவர், வீதி உலா வருவர். தெற்கு மாடம், இந்த 63 விழா அப்படின்றதே ஊர் முழுக்க போகுமானா இல்ல, 4 மாட வீதிகள் தான் மயிலாப்பூர் கோவிலை சுத்தி இருக்கக்கூடிய 4 மாட வீதிகள்ல தான் வீதி உலா நடக்கும். ஆனா அது முடிஞ்சு கோயிலுக்குள்ள வர்றதுக்கு இரவு ஆயிடும், அவ்வளவு கூட்டம் இருக்கும். இப்ப தெற்கு மாட வீதியில வந்து மேற்கு மாட வீதிக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய திருக்குளத்துல படித்துறைக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய விக்கிரகத்தை கொண்டு வருவாங்க. அங்க அவருக்கு குன்றக்குடி ஆதீனத்தின் சார்புல அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடக்கும். இத முடிச்சதுக்கு அப்புறம் ஞானசம்பந்த பெருமான் முத்து சிவிகையில மறுபடியும் கோவிலுக்கு வருவார். கோவிலுக்கு எழுந்தருளி இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வருவார். வெளியில வரும்போது அந்த நிமிஷத்துக்காக தான் பக்தர்கள் காத்திருப்பாங்க. ஒரு மஞ்சள் பட்டு துணியில பானையில இருக்கக்கூடிய அந்த சாம்பலை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்ப ஞானசம்பந்த பெருமானாக தன்னை பாவித்துக் கொண்டு ஒரு ஓதுவார். இந்த மட்டிட்ட புண்ணையங்காலை என்று தொடங்குகிற அதை பதிய பாடுவார். அப்ப பூம்பாவை உயிர் பெற்று எழுவதாக அந்த சம்பவம் அங்கே காட்டப்படும். அப்ப பூம்பாவை வருகிற போது அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எழுப்புகிற கோஷம் இருக்கு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். உலகெங்கும் இருந்து எத்தனையோ பேர் பூம்பாவையினுடைய அந்த உயிர்ப்பித்தல் நிகழ்ச்சியை பாக்குறதுக்காகவே வருவாங்க. அதுலயும் நிறைய உடல்நிலை சரியில்லாம இருக்கக்கூடிய எத்தனையோ அன்பர்கள் பங்குனி உத்திர நாள்ல நடக்கக்கூடிய அங்கம் பூம்பாவாய் வைபவத்தை பாக்குறதுக்குன்னே வரக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி நடந்த உடனே அங்க என்ன நடந்ததுன்றத சேக்கலர் எழுதுற, தேவரும் முனிவர் தாமும் திருவருள் சிறப்பு நோக்கி
பூவரை விரைக்குள் மாறி பொழிந்தனர். ஒளிந்த மன்னோர் யாவரும் இருந்த வண்ணம் எம்பிரான் கருணை என்று மேவிய கைகள் உச்சிமேல் குவித்து இறைஞ்சி வீழ்ந்தார். கூடியிருந்த மக்கள் எல்லாரும் சிவபெருமானுடைய கருணையே கருணை அப்படின்னு கைகளை உச்சிமேல குவித்து இறைவன் மீது கொண்ட பக்தியால் கீழே விழுந்து வணங்கினர். இதுதான் சேக்கலார் நமக்கு எழுதுற இந்த வைபவம். 63 விழாவுக்கு முன்னாடி நடக்கும் ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையை உயிர்ப்பிக்கிற நிகழ்ச்சி. அதன் பிறகு 63 உலா தொடங்கும். அது எப்படின்னா, இப்ப நம்ம முண்டக கம்மியம்மன் கோவில் இருக்கு, கோலவிழியம்மன் கோவில் இருக்கு, இவங்கெல்லாம் மயிலாப்பூரினுடைய காவல் தெய்வம். ஒரு கோவிலுக்கு எப்படி திருவிழா வச்சிருக்காங்க பாருங்க. மயிலையே கைலை, கைலையே மயிலை. நாங்க நாம கைலை எப்படி இருக்குன்னு படிச்சிருக்கோம், யாரும் போனதில்லை. ஆனா அது எப்படி இருக்கும்னு பாக்கணும்னா மயிலாப்பூருக்கு வாங்க. அதுதான் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலினுடைய பங்குனி பெருவிழா நமக்கு சொல்கிற செய்தி. மயிலாப்பூரினுடைய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அம்பிகை கோலவிழியம்மன், அவங்களுக்குதான் இன்னைக்கு முதல் மரியாதை. காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அம்மனை வணங்கி, அது மட்டும் இல்ல கபாலீஸ்வரர் கோவிலை சுத்தி ஒரு 7 சிவாலயங்கள் இருக்கு. வெள்ளீஸ்வரர், பாலீஸ்வரர், காரணீஸ்வரர், விருப்பாட்சீஸ்வரர், இந்த 7 சிவ ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வங்களையும் வழிபட்டு 63 நாயன்மார்களும் வீதி உலா வருகிற அந்த காட்சி அவ்வளவு அற்புதமா இருக்கும். சுந்தரர் பாடுற பிள்ளைவாள் அந்தநர்தம் அடியார்க்கும் அடியேன், திருநீல கண்டத்து குயவனார்க்கும் அடியேன், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன், இளையான்ற குடிமாறன் அடியார்க்கும் அடியேன், வெல்லுமா மிக வெல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன், விரி பொழில் சூழ் குன்றியர் விரண்மெண்டற்கு அடியேன், அல்லிமன் முள்ளி வந்தார் அமர்நீதிக்கு அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு அடேன் பாடினாரே. இப்படி இந்த அடியவர்கள் எல்லாம் எழுந்தருளுகிற போது அவர்களோடு சேர்ந்து பஞ்சமூர்த்திகள் விழா நடக்கும். எப்போதுமே கோவில்கள்ல பஞ்சமூர்த்தி விழா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். கபாலீஸ்வரர், கற்பகாம்பிகை, முருகப்பெருமான், அவர் தேவியரோட எழுந்தருள்வர், விநாயகர், சண்டிகேஸ்வரர், இந்த பஞ்சமூர்த்திகள் புறப்பாடும் இன்னைக்கு நடக்கும். இந்த 63 நாயன்மார்களும் சிவபெருமானையும் அம்பிகையையும் வலம் வந்து அவர்கள் வீதி உலா வருவார்கள். அவர்களுக்கு பின்னால் கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாள் தாயாரும் வருவார்கள். இதுதான் 63 விழா இன்றைக்கு நடக்கக்கூடிய வைபவம். பங்குனி மாதத்தில் சிறப்பாக நடைபெறும் இந்த விழா குறித்து இன்னும் பல்வேறு தகவல்களை உங்களோடு பேசி தெரிந்து கொள்ள நாங்கள் காத்திருக்கிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, சென்னை.